வணக்கம் குக்கு சித்ரா சமையல்ல சமையல் வீடியோங்க. நான் தீபாவளி ஸ்பெஷல் வந்துங்க, நான் கோதுமை மாவு வச்சுங்க, ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்பியான நான் முறுக்கு பண்ணியிருக்கிறேங்க. நான் இது ரொம்ப நல்லா ஒரு ஹெல்த்தியானதுங்க. இந்த சுகர் பேஷண்ட்டுங்க இதெல்லாம் உங்களால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஹெல்த்தியானது, நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்குதுங்க இந்த முறுக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க, அப்படியே பூ மாதிரி பாருங்க. வாங்க, எப்படி செஞ்சிருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா. ஒரு கப் வந்து நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. நான் இந்த மாதிரி வந்துங்க, நான் ஒரு காட்டன் வெள்ளை துணி எடுத்துருக்குறேங்க. நான் ஈரமில்லாதுங்க, அதில் இந்த கோதுமை மாவை நாம் கொட்டிங்க. இது நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் அடியில் தண்ணி ஊற்றிங்க, தட்டு வச்சுங்க. இப்போ இதை நாம் வந்துங்க ஆவியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுங்க, ஒரு 15 நிமிஷமே ஆகுதுங்க, பார்க்கலாங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாங்க. இப்போ நம்ம இதை வந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்குங்க. இப்போ இதை நம்ம உடச்சி விட்டுங்க, ஆற வைக்கலாங்க. இப்போ நான் இந்த பிளேட்டில் கொட்டிடுறேங்க. இதை நம்ம ஆறுட்டுங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டுங்க, நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க, கட்டியாக இருக்கும் இல்லைங்க. நான் கோதுமை மாவு வந்துங்க மறுக்க இந்த மாதிரி நல்லா சளிச்சுங்க ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. நான் இதுக்கு வந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் வந்துங்க பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்குறேங்க. நான் 1 டீஸ்பூன் வந்துங்க எள்ளு போட்டிருக்குறேங்க. நான் பாருங்கள், காரத்துக்கு வந்துங்க நான் 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளுங்க. கொஞ்சமாக நாம் வந்துங்க 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நான் வந்துங்க நான் ஓமம் போட்டுக்கிறேங்க. நான் இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக நான் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேயே நான் சால்ட்டும் போட்டுட்டுங்க. கொஞ்சமாக அப்படியேங்க நாம் சுடுற எண்ணெய் நாம் ஊற்றிங்க, மிக்ஸ் பண்ணிங்க. அப்படியே முறுக்குக்கு பிசைஞ்சிக்கிற மாதிரி நான் பிசைஞ்சிக்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நான் பிசைஞ்சிக்கிட்டேங்க. நான் பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டாத வருது பாருங்கள். இதை நம்ம வந்துங்க முறுக்கு மாவு கரெக்டான பேர் பதங்க. நான் இன்றைக்கி இதுக்கு இந்த முறுக்கு அச்சு தாங்க எடுத்துருக்குறேங்க. நான் ஒரு தட்டில் எண்ணெய் தடவிங்க. இந்த மாதிரி நான் வந்துங்க புழிஞ்சிக்கிட்டேங்க. நான் ஒரு வடைச்சட்டி வச்சுங்க, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம போட்டுடலாங்களா? அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அப்படியே வேகட்டுங்க. இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான கோதுமை முறுக்குங்க. பார்த்தா நம்ம அப்படியே அரிசி முறுக்கு கூட இதாக இருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. நான் இதே மாதிரியெல்லாம் போட்டு எடுத்துடுறேங்க.